ஹாய் Friends, அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செவன்த்து சயின்ஸ் நியூ புக்கில் டேம் த்ரீயில் ஒளியல் டாப்பிக்கோட பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒனில் ஒளி மூலம்னா என்ன இயற்கை ஒளி மூலம்னா என்ன செயற்கை ஒளி மூலம்னா என்ன தாவரம் வந்து எப்படி ஒளி சேர்க்கை செய்தேன் சந்திரன் வந்து ஒரு ஒளிரும் பொருளா இல்லை ஒளிரா பொருளா ஒளியோட நேர்கோட்டு பண்பு என்ன அப்படின்ட்டு நம்ம நிறையவே வந்து பார்த்துருப்போம் அப்புறம் ஒலியோட வேகம் ஒலி எதிரொலித்தல் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் வந்து கிரகணம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோஃப்க்கான பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க காலைல வீடியோ வந்துடும் ஈவினிங் வந்து டெலகிராமில் குயிஸ் வந்து வரும் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் படிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ட் டூ வந்து போயிடலாம் பார்ட் டூவில் கிரகணம் பற்றி நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் கிரகணம் அப்படின்னாலே ரெண்டு கிரகணம் இருக்குது ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு வர்றதுனால தான் சூரிய கிரகணம் வந்து உருவாகுது என்ன ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா வந்துடுச்சு அப்படின்னா சூரியனோட அந்த நிழல்கள்லாம் வந் அந்த ஒலிக்கதில்லாம் என்ன பண்ணும் நிலாவோட ஒரு பக்கம்தான் வந்து படும் அப்போ மறுபக்கம் என்ன உருவாகும் நிழல்கள் வந்து உருவாகும் என்ன பண்ணும் பூமி மேல வந்து படும் நமக்கு என்ன தெரியாது வாழ்றவங்களுக்கு ஏற்படுறதுதான் சூரிய கிரகணம் அப்ப சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வந்து நிலா வந்து வர்றதுதான் காரணம் ஆகுது அப்ப சூரியனோட ஒரு பகுதி நிழல் சன்லைட்டு தான் வந்து நிலா மேலப்படும் மறுபக்கம் என்ன உருவாகும் நிழல்கள் உருவாகும் அந்த நிழல் வந்து எதன் மேல் எதை வந்து மறைச்சிடும் அதாவது அந்த சூரியனோட அந்த வெளிச்சம் வந்து பூமியில் வந்து படாது அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு சூரிய கிரகணம் வந்து ஏற்படுது இதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சூ ஒளியின் நேர்கோட்டு பண்பின் காரணமாக சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்கின்றன நம்ம வந்து படிச்சிருப்போம் ஒளி வந்து நேர்கோட்டு பாதையில் தான் பயணிக்கும் அப்படி பயணிக்கும் போது இடையில் ஏதாச்சும் தடைப்பொருள் இருந்துச்சு அப்படின்னா என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அதே கான்செப்டு தான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கு காரணமும் அந்த நிழல்கள் தான் ஓகேங்களா இப்போ படத்துல பாருங்க இங்கே சூரியன் இருக்கு இங்கே வந்து பூமி இருக்கு இதுதான் வந்து பூமி இதுதான் வந்து நிலா நம்ம வந்து மின் மேலே வந்து இருக்கோம் கருநிழல் புறநிழல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அது அதை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ சொல்கிறோம் பார்த்து கேட்டுக்கோங்க கருநிழல் அப்படின்னா என்னென்னா ஒரு பாயிண்ட்லருந்து இந்த லைட் வந்து வெளி வருது வெளிச்சம் வந்து வருது அதாவது ரேஸ் வந்து வருது எக்ஸாம்பிள் சன்லைட் எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட்லேருந்து வருது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இடையில் இருக்கிற அந்த தடைப்பொருள் மேலே பட்டு கருநிழலை வந்து உருவாக்குமா இதே வந்து ஒரு ஒரு கோ அதாவது இது ஒரு அகன்ற பரப்புலேருந்து ஒரு ஒளி மூலம் வருது அப்படின்னா அதாவது இப்படி இருக்க ஒரு அகன்ற பரப்பிலேருந்து ஒரு ஒளி மூலம் வருது அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறநிழலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த சூரிய சந்திர கிரகணம் வந்து நிழல்களை உருவாக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இந்த சூரிய கிரகணம் அதாவது ஒரு பாயிண்ட்டு நமக்கு வந்து சூரியன்றது ஒரு பாயிண்ட்டு தான் இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து லைட்டு வரதுனால தான் இந்த இடத்துல வந்து கருநிழல் உருவாகுது ஓகேங்களா இப்போ இந்த கருநிழல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெயிட்டாக இருக்கிறவங்க பூமியில் அதாவது அந்த கருநிழலுக்கு ஸ்டெயிட்டாக அதாவது அந்த ஏ பார்ட்டு பாருங்கள் இவங்க தான் அந்த கருநிழலுக்கு ஸ்டெயிட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன என்னாகுனா ஃபுல்லாக வந்து கருமையாக இருக்கும் சூரியனோட வெளிச்சமே தெரியாது அதே பார்த்தீங்கன்னா இந்த பி சி இருக்காங்க பாருங்களா இங்கிட்டு பி இங்கே சி இருக்கு இல்லையா இவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா கொஞ்சமாக வெளிச்சம் அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து தெரியுமா ஓகேங்களா அது காரணம் என்ன அப்படின்னா இந்த கருநிழல் புறநிழல் உருவாகிறது தான் காரணம் இதுக்கு காரணமேனா அந்த கருநிழல் உருவாகிறது தான் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா வந்துடுது நிலாவோட அந்த மறுபக்கம் வந்து கருமையாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பூமிக்கு வந்து சூரியனோட வெளிச்சம் போகிறது இல்லை அதனால் சூரிய கிரகணம் ஏற்படுது ஓகேங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சூரிய கிரகணம் அப்படின்னாலே உங்களுக்கு எஸ்எம்இ ஞாபகம் வரணும் இப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் எம்இ அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா வர்றதுனால ஏற்படுறது தான் சூரிய கிரகணம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் சந்திரகிரகணம் சந்திரகிரகணம் வந்து எப்படி ஏற்படுது அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வந்துடும் ஓகேங்களா அதனால் ஏற்படுறது தான் சந்திரகிரகணம் இப்போ பாருங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவியானது இருக்கும்போது சந்திரகிரகணம் கிரகணம் நிகழ்கிறது நம்ம பார்த்தோம் சூரிய கிரகணம்னா எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா மூன் வந்து இடையில் வந்து வந்துடும் இங்கே பாருங்கள் சந்திரகிரகணத்தில் எர்த் வந்து இடையில் வந்துடுது பூமி வந்து இடையில் வந்துடுது எஸ்இஎம் அப்படின்னா நமக்கு சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு நாபகம் வரணும் ஓகேங்களா அப்போ சூரியனுக்கும் நீ அதாவது சூரியனுக்கும் நிலாவுக்கும் இடையில் பூமி வர்றதுனால ஏற்படுறது தான் என்னதுன்னா சந்திரகிரகணம் ஓகேங்களா என்ன ஆகுது அப்படின்னா இந்த சூரியனோட லைட் வந்து பூமியோட ஒரு பக்கத்தில் படுது மறுபக்கத்தில் என்ன உருவாகுது நிழல் உருவாகுது அப்போ அந்த நிழல் வந்து என்ன பண்ணுது சந்திரன் மேலே படுது அப்போ என்ன ஆகுதுன்னா சந்திரனோட வெளிச்சமே வராது ஏன்னா சந்திரனுக்கு தானாக ஒளிரும் சக்தி வந்து கிடையாது சூரியனோட அந்த ஒளியை வாங்கி தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்போ இடையில பூமி வந்து மறைச்சிக்கிறதுன்றதுனால சந்திரனால் ஒளி வீச முடியாது அப்போ அதனால் ஏற்படுறது தான் சந்திரகிரகணம் இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னா எஸ்எம்இ அதாவது சூரியன் இடையில் நிலா அதுக்கப்புறம் பூமி இருக்கும் இதே வந்து சந்திரகிரகணம் அப்படின்னா செம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியனுக்கும் அதாவது நிலாவுக்கும் இடையில் பூமி வர்றதுனால ஏற்படுறது தான் சந்திர கிரகணம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம நல்லாவே படிச்சிருப்போம் சின்ன சின்ன வயசு ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம் அதனால உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சமதளாடி சமதலாடி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சமதலாடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வழவழப்பான ஒரு சமதள பரப்பாகும் ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்கும் அதாவது சமதலாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதன் முன்னாடி நிற்கிற அந்த பொருளோட அந்த பிம்பத்தை அப்படியே வந்து என்ன பண்ணோன்னா கேப்சர் பண்ணி கொடுக்கும் இதுதான் வந்து சமதலாடியோட அந்த ஸ்பெஷல் இங்கே பாருங்கள் இதிலேருந்து வந்து நமக்கு நிறைய கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு பாருங்க சமதலாடியில தோன்றும் பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரான பிம்பமாக தான் இருக்கும் பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் இங்க பாருங்க சமதலாடியில இப்போ இந்த சிறுவனோட பொசிஷன் பாருங்கள் நேரான பிம்பம் இப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா நேரான பிம்பமாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் பிம்பமானது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இடவள மாற்றம் அடைஞ்சிருக்கு ஓகேங்களா எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் த்ரீ நேராக இருக்கா இந்த பக்கம் பாருங்கள் தலகிலாக இருக்குது இந்த பக்கம் திரும்பி இருக்குது த்ரீ இந்த பக்கம் பாருங்கள் சிறுவனோட அந்த லெஃப்ட் சைடு ஆண்டு லெஃப்ட் சைடு ஆண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது அதே பாருங்கள் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா ரைட் ஹேண்டு வந்து வருது ஓகேங்களா அப்போ என்ன காரணம் பிம்பம் வந்து நேரான பிம்பமாக தான் இருக்கும் ஆனால் இடவெள மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க ஓகேங்களா ஹேர் ஸ்டைலேருந்து பாருங்கள் எல்லாமே வந்து மாறியிருக்கு ஹேர் ஸ்டைல்லேருந்து இருந்து அந்த பார்க்குற விதத்துலேருந்து எல்லாமே வந்து மாறியிருக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு ஓகேங்களா ஆனால் பிம்பம் வந்து எப்படி இருக்குது நேரான பிம்பமாக தான் இருக்குது ஓகேங்களா பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் அதாவது இதோட பிம்பம் இந்த பிம்பமும் இந்த பிம்பமும் எப்படி இருக்க ஒரே அளவில் தான் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் என்னது மாய பிம்பம் ஓகேங்களா அப்போ நேரான பிம்பம் பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் மாய பிம்பம் வந்து உருவாகும் சரிங்களா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க ரொம்ப கவனமாக இருங்க தெளிவாக இருங்க ஓகேங்களா அதே மாதிரி கீழே பாருங்கள் கால் கூட டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள் கால் வந்து எப்படி இருக்குது இந்த சைடு லெஃப்ட் சைடு இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அதேமாதிரி ஹேண்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு ஹேர் ஸ்டைல் பாருங்கள் இது லெஃப்ட்டு இது ரைட்டு ஓகேங்களா அதே மாதிரி த்ரீ பாருங்கள் நேராக இருக்குது இந்த பக்கம் வந்து திரும்பி இருக்குது எப்படி இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன வந்திருக்கு நேரான பிம்பம் இடவள மாற்றம் வந்து அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மாய பிம்பமாக வந்து இருக்குது ஓகேங்களா கண்ணாடியிலிருந்து சிறுவன் இருக்கும் தூரமும் கண்ணாடியிலிருந்து சிறுவனின் பிம்பம் இருக்கும் தூரமும் சமம் ஓகேங்களா கண்ணாடி இது இடையில் இருக்கிற அந்த மிரர் இந்த மிரருக்கும் இங்கே பாருங்க இந்த பக்கம் இருந்து கண்ணாடியிலருந்து சிறுவன் இருக்கிற இந்த தூரத்துக்கும் அதே மாதிரி சிறுவனோட அந்த பிம்பம் இருக்கும் தூரத்துக்கும் அந்த கண்ணாடிக்கும் எவ்வளோ இருக்கு தூரம் வந்து சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு நேரான பிம்பம் பொருள் மட்டும் இடவள மாற்றம் அடைஞ்சிருக்கு மாய பிம்பமாக இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது ஓகேங்களா பொருள் இருக்கிற அந்த தூரமும் பிம்பம் இருக்கிற அந்த தூரமும் எப்படி இருக்கு சமமாக இருக்கு இதை தான் சொல்ல வராங்க அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இழை அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து முன்னாடிலாம் வந்து அந்த ஒயர்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முன்னாடிலாம் ஒரு ஒரு கம்பி தான் போகும் காப்பர் கம்பி ஆனால் இப்போ வர ஒயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அந்த அது உள்ள வர பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பிகள் வந்து போவோம் என்ன காரணம்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் வந்து அதுக்குள்ளார நிறைய கம்பிகள் இருக்குது இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சிக்னல்ஸை வந்து சிக்னல் இழப்பு இல்லாமல் அதாவது குறைஞ்ச நேரத்தில் வேகமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தகவல்களை வந்து என்ன பண்ணோம் கடத்தும் அதனால தான் இப்போ எல்லாமே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ரோடு சைட்லாம் பார்த்திங்கன்னா கூட அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல் நட்டு எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பெயிண்ட் அடித்து ஓஎஃப்சின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் வந்து அந்த வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதான் ஓஎஃப்சி அப்படின்னா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் தான் வந்து இருக்கு புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்ட அர்த்தம் அந்த இடத்துல இப்போ எல்லாமே ஆப்டிகல் ஃபைபர் கேபிளாக தான் ஆயிடுச்சு அதனால் நாய்ஸ் இல்லாமல் டேட்டா இழப்பு அதாவது சிக்னல்ஸ் வந்து இழப்பு இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா குறைஞ்ச நேரத்தில் வேகமாக வந்து இது கடத்துது அதனால் ஆப்டிக்கல் ஃபைபரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இழை என்பது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனமாகும் அதாவது இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் என்ன தத்துவம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு அந்த தத்துவம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இச்சாதனம் ஒரு ஒலி சமிகைகளை இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான நேரத்தில் மிகுந்த ஆற்றல் இழப்பு இல்லாமல் அனுப்ப இயலும் இதனுள் ஒலி சமிகைகளை அனுப்பும் வகையில் கண்ணாடி உள்ளகம் கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வளையும் தன்மை கொண்ட இழைகளும் உள்ளன அதாவது ஒலி இழையினை வளைக்கலாம் மடக்கலாம் ஒளியின் ஒரு முனையிலிருந்து ஒலியானது விழும்பொழுது அது கண்ணாடி உள்ளகத்தில் முழாக எதிரொலிப்பு அடைந்து மறுமுனையில் குறைந்த ஆற்றல் இழப்புடன் வெளிவருகிறது இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிளில் பயன்படுத்துகிற அந்த தத்துவம் முழாக எதிரொலிப்பு இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாலே போதும் அதாவது என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய ஆற்றல் இழப்பு இல்லாமல் குறைஞ்ச நேரத்தில் சிக்னல்ஸை வேகமாக கடத்துறதுக்கு தான் இந்த ஆப்டிகல் பைபர் கேபிள்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பாருங்க ஒலி இழைகள் கேபிள் தொலை தொடர்பு அகன்ற அளவரிசை தொலைத்தொடர்பு சாதனம் போன்ற அதிவேக தொடர்பு அனுப்புகையில் பெருமளவு பயன்படுகிறது தொலைத்தொடர்புக்கு முன்னர் பயன்படுத்திய தாமிர கம்பியிலான வடத்திற்கு மாற்றம் இப்பொழுது இழைகள் பயன்படுகின்றன தாமிர கம்பியாலான வடத்தை விட இழை வடத்தின் மூலம் அதிக அளவு தகவல்களை அனுப்ப முடியும் ஓகேங்களா இப்போ எல்லாமே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளாக மாறிட்டு வந்துடுச்சு அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் மெய் பிம்பம் மற்றும் மாயபிம்பம் ஊசி துளை கேமரா அதாவது பின்வோல் கேமரா நம்ம பார்த்துருப்போம் இதை பின்வோல் கேமரா இல்லை பேக்வோல் கேமரான்னு கூட சொல்லுவாங்க இந்த ஊசி துளை கேமரா மற்றும் ஆடியில் தோன்றும் பிம்பங்களை பார்த்தோம் அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ட்ரீ வந்து நம்ம பார்த்துருப்போம் அது வந்து என்ன அந்த கேமராவுக்கு வெளியே இருக்கும்போது என்ன இருந்துச்சு ஒரு டி ஒரு சைஸில் இருந்துச்சு அதே அந்த கேமராக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது தலைகீழாக இருந்துச்சு சைஸ் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க துளை கேமரா மற்றும் ஆடியில் தோன்றும் பிம்பங்களை பார்த்தும் இவ்விரண்டிலும் தோன்றிய பிம்பங்களுக்கு இடையே வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க முதல்ல ஊசி துளை கேமராவில் பொருளின் பிம்பம் திரையில் விழுகிறது ஆடியில் உருவாகும் பொருளின் பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் மெய்பிம்பங்கள் எனவும் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாய பிம்பங்கள் எனவும் சொல்கிறாங்க அதாவது பிம்பம் அப்படின்னா திரையில் பிடிக்க முடியுது அப்படின்னா அது வந்து என்னது மெய்பிம்பம் திரையில பிடிக்க முடியல அந்த பிம்பத்தை அப்படின்னா அது வந்து மாயபிம்பம் இதனால் தெ தெரிஞ்சு வச்சுக்கோங்க திரையில பிடிக்க முடியுது திரையில நம்மளால பார்க்க முடியுதுன்னா அது பிம்பம் அப்படி இல்லை திரையில வந்து கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து மாயபிம்பம் மேலும் ஊசி துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் தலைகீழானது ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது நம்ம அங்கே பார்த்துருப்போம் ஒரு சிறுவன் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வித்தியாசம் காமிச்சிருப்பாங்க இல்லையா அதுதான் சமதலாடி இடையில் வச்சிருந்த அந்த ஆடிதான் சமதலாடி சமதலாடியில் தோன்றும் பிம்பம் எப்படி இருந்துச்சு நேராக தான் இருந்துச்சு ஆனா அடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் அப்போ அப்ப அடியில் தோன்ற பிம்பம் வந்து நேரான பிம்பம் மெய் பிம்பம் ஓகேங்களா அடியில் தோன்றும் பிம்பம் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் நம்ம பார்த்தோம் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம் லெஃப்ட் சைடு அந்த சிறுவன் இருந்த அந்த டிஸ்டன்ஸு அந்த ஆடி வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் ரைட் சைடு அந்த சிறுவன் இருந்த ஆடி வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருந்துச்சு சேமாக தான் இருந்துச்சு இல்லையா ஏ கொல்ட்டு பி அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் அப்போ சமதளாடியில் தோன்றும் பிம்பம் எப்படி நேரானது சமம் அப்படின்னாலே எல்லாமே நேராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சமதலாடியில் தோன்றும் பிம்பம் நேரானது மெய் பிம்பம் ஏன்னா உண்மையை தான் சமமாக இருக்கும் இல்லைன்னா சண்டை தான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சமதலாடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் நேரானது சமதலாடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சமதலாடியில் இருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம் அதுவும் நம்ம பார்த்தோம் சமதலாடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும் நம்ம பார்த்தோம் இல்லையா லெஃப்ட் சைடு அண்டு இந்த சைடு இருந்து இருந்து அந்தாண்ட சைடு போகும்போது ரைட் சைடாக மாறுது அதே மாதிரி லெஃப்ட் சைடு காலு அந்த இந்தாண்ட இருந்து அண்ணாண்ட போகும்போது ரைட் சைடாக காமிக்குது ஹேர் ஸ்டைலு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற அந்த டேரெக்ஷனு எவ்வளோ பார்த்தோம் இல்லையா அப்போ சமதலாடியில் தோன்றும் பிம்பத்துக்கு இந்த அஞ்சு பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என இது வந்து சமதலாடியில் தோன்றும் பிம்பங்களோட பண்புகள்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணுங்க என்னன்னா பண்ணிக்கோங்க மனப்பாடமே பண்ண தேவையில அந்த சிறுவனோட அந்த படத்தை வச்சு சொன்னேன் இல்லையா ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம் சமதலாடியில் தோன்றும் பிம்பம் நேரானது அதில் இந்த பக்கம் எப்படி இருந்தாலும் அப்படிதான் அந்த சிறுவன் இருந்தான் இல்லையா தலைகீழாக ஒன்றும் இல்லையே அப்போ சமதலாடியில் தோன்றும் பிம்பம் நேரானது சமதலாடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் மெய் பிம்பமா தான் என்ன பண்ண முடியும் திரையில பிரிக்க முடியும் மாய பிம்பமா இருந்துச்சுன்னா புடிக்க முடியாது ஓகேங்களா அடுத்தது சமதள அடியில் தோன்றும் அந்த பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் அதாவது பிம்பமும் பொருளும் அப்படின்னா என்னன்னா இந்த சைடு இருக்கான் இல்லையா அந்த சிறுவன் இதுதான் வந்து பொருள் இதுதான் பொருள் இந்தாண்ட கிடைச்சா அதுதான் வந்து பிம்பம் ரெண்டுமே எப்படி இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லை கா ஹைட்டு இதை விட இது ஹைட்டு அதிகமாக இருக்காண்ணா இல்லை இல்லை ரெண்டுமே ஒரே ஹைட்டில் தான் இருக்குது அதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த தேர்ட் பாயிண்ட்டு அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு சமதளாடியில் இருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம் இங்கே பாருங்கள் எதுக்கும் நான் காமிச்சியாக சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் சமதலாடி இதுதான் வந்து பொருள் இப்போ பாருங்கள் சமதலாடியிலிருந்து இந்த பொருள் இருக்கும் தொலைவு எப்படி ஒரே மாதிரி இருக்கா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க சமதலாடியிலிருந்து இது வந்து பிம்பம் பிம்பம் இருக்கும் தொலைவும் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ஓகேங்களா நேரானது மெய் பிம்பம் பொருள் இருக்கும் தொலைவும் அதான் சமதலாடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் இருக்கும் தொலைவும் சமமாக இருக்குது சமதலாடியில் தோன்றும் பிம்பம் வந்து எப்படி இருக்கு ஒரே மாதிரியாக இருக்கு இதுதான் அந்த இடத்துல பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க அடுத்தது அடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும் அதுதான் நம்ம பார்த்தோம் இங்கே இடத்துல கை காலு ஸ்டைலு எல்லாமே மாறி இருக்கு இந்தாண்ட இருந்து இன்னாண்டிக்கே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பாருங்கள் பார்க்குற பார்வை அதுக்கப்புறம் கை இது ரை லெஃப்ட்டு இன்னாண்டை வந்தோடனே ரைட்டு பிம்பத்தில் த்ரீ பாருங்கள் நேராக இருக்குது இங்கே வந்தவுடனே திரும்பி இருக்குது இந்த பாருங்கள் லெக்கு கால் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இது லெஃப்ட்டு இந்தாண்டை வந்தோடனே ரைட்டாக காமிக்குது ஓகேங்களா இது தான் அந்த இடவள மாற்ற பண்பு ஓகேங்களா இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த அஞ்சு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே அந்த அஞ்சு பாயிண்ட்டும் வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இந்த ஆம்புலன்ஸ் பார்க்கலாம் ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஏன் இதை போ இது போல் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லியிருக்காங்க சமதளாடியின் இடவள மாற்றம் என்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தைகளின் வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என நேராக தெரியும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நம் நான் ஒரு ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கேன் ஆம்புலன்ஸில் வந்து என்ன பண்ணது அப்படின்னா எங்கள் தானே எழுதியிருக்காங்க அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு எழுதியிருக்காங்க நம்ம எப்பவுமே லெஃப்ட்டு டு ரைட் தானே எழுதுவோம் ஆனால் ரைட்லேருந்து இருந்து லெஃப்டில் ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்போ அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்க அப்படின்னா பின்னாடி வர வாகனத்துக்கு அவங்களோட மிரரில் எப்படி தெரியும் அப்படின்னா அது வந்து ஸ்டெயிட்டாக தெரியும் என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இந்த சமதலாடி ஓகேங்களா அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சமதலாடி அப்போ சமதலாடி இருக்குனாலே இடவள மாற்றம் அடையும் அதனால தான் நமக்கு ஆம்புலன்ஸில் ரைட்டு டு லெஃப்ட்டு எழுதியிருக்கிற அந்த வேர்டு வந்து நமக்கு பின் வேறு ஒரு வாகனத்திலருந்து வரும்போது நமக்கு எப்படி தெரியுது ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது அதுக்கு காரணம் வந்து அந்த சமதள அடியில் தோன்ற அந்த இடவள மாற்ற அந்த பண்புகள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது ஓகேங்களா இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஆம்புலன்ஸில் என் தலைகிலாக எழுதியிருக்காங்க அது வந்து பின்னாடி வர வாகனம் பார்க்கும்போது எப்படி ஆம்புலன்ஸ்னு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதில் பயன்படுத்தப்படுற அந்த சமதலாடி அந்த இடவள மாற்ற பண்பு தான் அதுக்கு வந்து காரணம் ஓகேங்களா இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சமதலாடி மற்றும் ஊசி துளை கேமரா இவற்றில் தோன்றும் பிம்பங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சமதலாடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் நேரானது மெய் பிம்பம் இருந்துச்சுன்னா தான் திரையில வந்து வீழ்த்த முடியும் இதே வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த பண்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் நம்ம வந்து மேலே என்ன பார்த்தோம் அந்த ஊசி துளை கேமராவில் பார்த்தோம் கேமரா பார்த்தோம் இல்லையா அது வந்து என்ன பிம்பம் மே பிம்பம் பார்த்துருப்போம் இது வந்து மாய பிம்பம் அதாவது சமதளாடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாயபிம்பம் இந்த இடத்துல மெய் பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது வந்து மெய் பிம்பம் கிடையாது மாயபிம்பம் ஓகேங்களா சமதலாடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாயபிம்பம் புரிஞ்சுதுங்களா இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் இருக்குது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஊசி துளை கேமரா மற்றும் சமதலாடி இது ரெண்டுத்துக்கும் இல்லை அந்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் இது வந்து மெய் பிம்பம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து திரையில் வந்து பிடிச்சிருப்பாங்க அந்த பிம்பத்தை அந்த ஊசி துளை கேமரா வழியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிம்பத்தை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா புக்ஸில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் கவனமாக படிங்க ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது நான் சொன்னாலும் சரி புக்கில் இருந்தாலும் சரி யார் சொன்னாலுமே சரி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால தான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க மெய் பிம்பம் ஊசி துளை கேமராவில் கேப்சர் பண்ண அந்த பிம்பம் வந்து மெய் பிம்பம் அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் பிம்பம் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் ஒய் அப்படின்ற அந்த ட்ரீ எக்ஸ் டேஷ் ஒய் போகும்போது என்ன ஆகுது அந்த பொருளோட உருவம் வந்து மாறுபடுது அதாவது பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம்னு சொல்லியிருக்காங்க பிம்பம் எப்படி தெரிஞ்சிச்சு தலைகீழான பிம்பமாக தெரிஞ்சுது அப்போ ஊசி துளை கேமரா வந்து மெய் பிம்பம் பிம்பத்தின் அளவு பொருளோட அளவோடு ஒப்பிடும்போது மாறுபடலாம் தலைகீழ் பிம்பம் அதே சமதலாடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாய பிம்பம் பிம்பம் மற்றும் பொருளின் அளவு சமமாக இருக்கும் அதாவது பொருளோட அளவுலேருந்து அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா சமதலாடி அது வரைக்கும் இருக்கிற தொலைவும் அதே மாதிரி இருந்து அந்த சமதளாடியில் இருக்கிற தொலைவும் எப்படின்னு பார்த்தோம் நம்ம சமம்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி கிடைச்சிது நேரான பிம்பமாக கிடச்சிது அப்போ சமதளாடியில் தோன்றும் பிம்பம் மாயபிம்பம் அதுக்கப்புறம் பிம்பம் மற்றும் பொருளின் அளவு சமம் நேரான பிம்பம் ஓகேங்களா இதே ஊசி துளை கேமராவில் தோன்ற அந்த பிம்பம் தலைகீழ் பிம்பம் பொருளோட அளவும் பிம்பத்தோட அளவும் ஒப்பிடும்போது மாறுபடலாம் மெய் பிம்பமாக இருந்துச்சு அடியில் தோன்றும் பிம்பம் மாயபிம்பம் மாயபிம்பம் எங்கள் அங்கே டேப்லர் காலத்தில் மெய் பிம்பம்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் ஒளி நிறமாலை எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வானத்தில் வானவில்லை பார்த்ததுண்டா அதாவது வானவில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம ஏழு நிறங்களோட அந்த தொகுப்பு தான் வந்து நமக்கு வானவில்லா கிடைக்கிது ஓகேங்களா அந்த வெள்ளுவலி வந்து என்ன பண்ணால் அப்படின்னு பார்த்தோன்னா நிறப்பிருக்கை அடையும் போது நமக்கு அந்த வானவில் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த நியூட்டன் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் செஞ்சிருப்போம் ஒரு அட்டையை வெட் அட்டையில வந்து ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஒரு அட்டையில வந்து காம்பஸ் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ஏழு நிறங்களையும் வந்து பிரித்து நம்ம கலர் கொடுத்துட்டு அந்த அட்டையை நம்ம சுற்ற நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு வெள்ளை நிறம் தான் கிடைக்கும் அப்போ அந்த வெள்ளையிலிருந்து பிரியறது தான் வந்து அந்த ஏழு நிறங்களும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க அதை நியூட்டன் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கான்செப்டை நீங்கள் செஞ்சு பார்த்துருவீங்க டுவெல்த்தில் லேபே இருக்குது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டே இருக்குது அது காரணம் என்ன அந்த வெள்ளொலியிலிருந்து தான் அந்த ஏழு நிறங்களும் பிரிஞ்சு போகுது அப்படின்ட்டு சொல்ல வந்திருப்பாங்க வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன எல்லாமே ரீசனிங் கொஸ்டின் தான் வாகனத்தோட பின்னாடி ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இருக்கும்போது ஏன் ரெட் லைட்டு மட்டும் வாகனத்தோட பின்னாடி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நிறந்தான் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுது குறைவான அளவில் சிதறடிக்கப்படுறதுனால தான் ரொம்ப தூரத்தில் நமக்கு பின்னாடி வர அந்த வாகனத்துக்கு அதாவது ரொம்ப தூரத்தில் பின்னாடி வர வாகனத்துக்கு முன்னாடி போகிற வாகனத்தோட அந்த ரெட் லைட் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதே காற்று மூலக்கூறுகளால் அதிகமாக சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப தூரத்துக்குள்ள ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணாது தெரியாது ஆக்சிடென்ட் ஆகிடும் அதுதான் காரணம் அப்போ சிவப்பு நிறம் வந்து காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுது இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க அதனால் தெளிவாக இருங்க சிவப்பு நிறம் வந்து காற்று மூலக்கூறுகளால் என்ன பண்ணுது குறைவான அளவில் சிதறடிக்கப்படுறதுக்கு தான் காரணம் அப்போ தான் வந்து நம்ம பின்னாடி வரோம் முன்னாடி ஒரு வாகனம் போதுனா ரொம்ப தூரத்தில் போனால் கூட நமக்கு அந்த ஒலியோட அந்த ரெட் லைட் வந்து நமக்கு நல்லா தெரியும் நம்ம நிதானிச்சு போக முடியும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த சிவப்பு லைட்டை வந்து வாகனத்தோட பின்புறத்தில் பொறுத்துறாங்க ஓகேங்களா காற்று மூலக்கூறுகள் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுது சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநிலம் கொண்டது இதுவும் ஒரு காரணம் சிவப்பு நிறம் வந்து மற்ற நிறங்களை விட அதிக அலைநிலம் கொண்டது எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக அளவு அதாவது அதிக தொலைவு பயணம் செய்யும் ஓகேங்களா சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநிலம் இருக்கிறதுனால காற்றில் வந்து அதிக தொலைவு வந்து பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான அடுத்தது பாருங்க ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம் அது நம் கண்ணின் விழித்திரையை தூண்டி பார்வையை ஏற்படுத்துகிறது கண்ணூறு ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது ஒவ்வொரு நிறமும் ஒரு குறிப்பிட்ட அலைநில மதிப்பை கொண்டது கண்ணூறு ஒளியின் அலைநில நெடுக்கமானது நானூறு நானோமீட்டர் முதல் எழுநூறு நானோமீட்டர் வரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது கேட்பாங்க கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணூர் வழியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூறு நேனோமீட்டர் முதல் எழுநூறு நேனோமீட்டர் வரைக்கும் இருக்குமா கண்ணூர் ஒலியோட அலைநீள நெடுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நானூறு நேனோமீட்டர் டு எழுநூறு நேனோமீட்டர் வரை அடுத்தது பாருங்கள் ஒரு நேனோமீட்டர்ன்றது எவ்வளோ அப்படின்னா டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் தான் ஒரு நானோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் தான் ஒரு மீட்டர்னு சொல்கிறாங்க கண்ணூர் ஒளியின் பட்டை அது என்ன சொல்கிறாங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா விப்ஜிஆர் கண்ணூர் ஒளியின் பட்டையை வந்து விப்ஜிஆர்னு சொல்கிறாங்க வி அப்படின்னா வந்து வைலட் அதாவது ஊதா ஐ அப்படின்னா இண்டிகோ கருநீளம் பி அப்படின்னா ப்ளூ நீளம் ஜி அப்படின்னா க்ரீன் பச்சை ஒய்னா எல்லோ ஆர்னா ஆரஞ்ச் ஆர் சாரி ஓனா ஆரஞ்ச் ஆரஞ்சு வந்து ரெட்டு சிவப்பு இதுதான் வந்து விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணி பாருங்கள் ஏழு நிறங்கள் இருக்கும் அந்த ஏழு நிறங்களோட அந்த தொகுப்பு தான் விப்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது வைலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு ஓகேங்களா இதில் இருந்து கொஸ்டின் சொல்லும் அதனால் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க வெள்ளுளியானது பல நிறங்களை கொண்டது என்றும் அதனை முப்பட்டகம் மூலம் பிரிக்க இயலும் என்றும் நாம் அறிந்து கொண்டோம் அதாவது பிரீசம் இருக்குது இல்லையா இந்த முப்பட்டகத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுட்டு அந்த முப்பட்டகம் மொழியாக வெள்ளுளியை செலுத்துனாங்க அப்படின்னா அன்னட பக்கம் போயிட்டு எப்படி பிரியும்னா ஏழு வண்ணங்களாக பிரியும் ஓகேங்களா இது நம்ம லேபில் செஞ்சு பார்த்துருப்போம் இப்போ இந்த ஏழு வண்ணங்களாக பிரியுது இல்லையா மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த முப்பட்டகத்தை வந்து கவுத்து வச்சாங்க அப்படின்னா என்னவாகும்னா வெள்ளை ஒலியாக வந்து போகும் இப்போ இதுதான் முப்பட்டகம் இங்கே நேராக இருக்குது இப்போ வந்து இந்த வெள்ளொலியை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ண உடனே என்ன ஏழு வண்ணங்களாக பிரியுது இதே வந்து இப்போ இந்த முப்பட்டகத்தை இப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா என்னாகும் மறுபடியும் அந்த வெள்ளொளி தான் வந்து இந்த பக்கம் வந்து போகும் ஓகேங்களா அப்ப என்ன தெரியுது நமக்கு தான் அந்த ஏழு வண்ணங்களும் பிரியுது அப்படின்றத நமக்கு வந்து புரியும் பல வண்ணத்தீட்டுக்கோளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்க ஊதா குறைந்த அல ஊதா நிறம் குறைந்த அலை கொண்டது இது வந்து கொஸ்டின் சொரம் நம்ம பார்த்தோம் சிவப்புக்கு வந்து அதிக அலைநிலம் இருக்குது காற்று மூலக்கூறுகளால் குறைந்த அளவு சிதறடிக்கப்படுது அதனால தான் வாகனத்தோடு அந்த ரெட் லைட்டாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள் அடுத்தது குறைந்த அலைநிலம் கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் சிவப்பு அதிக அலைநிலம் கொண்டது இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க குறைந்த அலைநிலம் கொண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊதா வைலட் அதே வந்து அதிக அலைநிலம் கொண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவப்பு சிவப்பு வந்து அதிக அலைநிலம் வந்து கொண்டது ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பிட்ட ஒரு அலைநிலம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரை அடையும் போது நம் மூளை அந்நிறத்தை உணர்ந்து கொள்கிறது கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களும் நம் கண்ணின் விழித்திரை அடையும் போது மூளையானது வெண்மையை உணர்கிறது பாருங்க கண்ணூர் ஒளியோட எல்லா நிறங்களும் வந்து நம்மளோட கண்ணோட அந்த விழித்திரை அடையும் போது நம்ம பிரெயின் வந்து அந்த ஒயிட்டை மட்டும்தான் வந்து உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து வெள்ளை என்பது ஒரு நிறம் அல்ல ஆனால் வெண்மை என்பது கண்ணூர் வழியின் அனைத்து நிறங்களின் கலவையாகும் இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க வெண்மைன்றது கண்ணூர் ஒளியோட அனைத்து நிறங்களோட ஒரு கலவைன்னு தான் சொல்கிறாங்க அதே போன்று கண்ணூர் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் கருமையாக அமையும் ஓகேங்களா நம்ம அந்த விட்சியார் கலர்ஸ் எல்லாமே நம்ம விழித்திரை அடையும் போது நம்ம பிரெயின் அதை ஒயிட்டாக தான் எடுத்துக்குது அப்போ அந்த வெண்மைன்றது வந்து அந்த கண்ணூறு வழியோட அனைத்து நிறங்களின் கலவை அதே போல் அந்த கண்ணூறு வழியோட அனைத்து நிறங்களும் இல்லை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து எல்லாமே கருமையாக தான் தெரியும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான் வெள்ளொலியானது முப்பட்டகத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும்போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும் வெள்ளோலிய முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும்போது போது அடுத்த பக்கத்தில் வந்து என்னாகுது ஏழு வண்ணங்களாக பிரி பிரிகை அடையும் அந்த நிகழ்வை நிறப்பிரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு பெறப்படும் நிறங்களின் தொகுப்பு நிறத்தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நியூட்டன் வட்டு அறிவியல் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கினார் இந்த நியூட்டன் வட்டு அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க இந்த அமைப்பு நியூட்டன் வட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஒரு வட்ட வடிவ அட்டை ஒன்று ஏழு சம வட்ட கோணங்களாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் முறையே சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு அப்படின்ட்டு அந்த ஏழு வண்ணங்களையும் பூசுறாங்க நியூட்டன் வட்டினை அதன் மைய வழியே செல்லும் அச்சினை பொறுத்து வேகமாக சுற்றும்போது நம் கண்ணின் ரெட்டினா வெண்மை நிறத்தை உணர்த்துகிறது நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் ஏழு வண்ணங்களை உள்ளடக்கியது என அறிய முடியும் இது கேட்பாங்க நியூட்டன் வட்டு மூலம்தான் வெண்மை நிறம் வந்து ஏழு வண்ணங்களை உள்ளடக்கியது அப்படின்றத நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது இந்த வெண்மை நிறத்தில் தான் அந்த ஏழு வண்ணங்களும் இருக்குது கா எக்ஸாம்பிள் நம்ம அந்த வெள்ளொலியை முப்பட்டக மொழியாக செலுத்தும் போது அந்த பக்கமாக அது போயிட்டு என்ன அது ஏழு நிறங்களாம் பிரிகை அடையுது அப்படின்றத நமக்கு வந்து புரிஞ்சுது ஓகேங்களா அதாவது நம் கண்ணின் வெண்மை நிறப்பத்தை உணரும் பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட்டினா இந்த ரெட்டினா தான் வந்து வெண்மை நிறத்தை வந்து உணர்த்துது இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமது கண்ணின் எந்த பகுதி வெண்மை நிறத்தை உணர்த்துகிறதுனா ரெட்டினா அடுத்து பார்க்கலாம் இதில் பாருங்கள் இந்த முதன்மை நிறங்கள் என்னென்னு பார்க்கலாம் சிவப்பு பச்சை சிவப்பு பச்சை நீளம் இந்த மூன்று நிறங்களும் வந்து தனித்துவமான நிறங்கள் இதை தான் முதன்மை நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இது கேட்கலாம் பொருந்தாதவற்றில் கேட்பாங்க முதன்மை நிறங்கள் பின்வருவனவற்றுள் எது பொருந்தாது அப்படின்னு கேட்பாங்க சிவப்பு பச்சை நீளம் இது தான் வந்து முதன்மை நிறங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறங்களோட தான் வந்து நம்ம பெயிண்ட்லாம் வாங்குகிறோம் இல்லையா கடையில் அங்கே நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு காமிப்பாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த முதன்மை நிறங்களோட மற்ற நிறங்களை ஒரு சில ரேஷியோவில் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணும்போது இந்த அவங்க அவங்க காமிக்கிற அந்த கலர்ஸ்லாம் கிடைக்கும் பெயிண்ட் வந்து நம்ம கேட்குற கலர் அவங்க கலந்தெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இந்த சிவப்பு பச்சை நீளம் இந்த மூணு கலரை தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க நம்ம கேட்குற கலர்ஸ் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபிக்ஸிங் பண்ணி அந்த கலர்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க இதுக்கு காரணம் இந்த முதன்மை நிறங்கள் தான் சிவப்பு பச்சை நீலம் இது தான் முதன்மை நிறங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெட் க்ரீன் ப்ளூ இது தான் முதன்மை நிறங்கள் பாருங்கள் சிவப்பு பச்சை நீலம் இது மூணும் முதன்மை நிறங்கள் இதிலேருந்து தான் மற்ற நிறங்கள்லாம் வந்து உருவாக்குறாங்க ஏதேனும் இரண்டு முதன்மை நிறங்களை சம விகிதத்தில் கலக்கும்போது இரண்டாம் நிலை நிறம் கிடைக்கும் இப்போ சிவப்பு பச்சை நீளம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மூணு நிறத்தில் ஏதோ ரெண்ட சம விகிதத்தில் கலக்கும்போது என்னாகுது அப்படின்னா மற்ற நிறங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரேஷியோ வந்து இருக்கும் மெஜந்தா சயான் மஞ்சள் ஆகியவை இரண்டாம் நிலை நிறங்கள் முதன்மை நிறம் சிவப்பு பச்சை நீளம் இரண்டாம் நிலை நிறம் மெஜந்தா சயான் மஞ்சள் நம்ம வந்து இப்போ முடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் முதன்மை நிறம்னால் சிவப்பு பச்சை நீலம் இது மூணு தான் முதன்மை நிறம் இரண்டாம் நிலை நிறங்கள் மெஜந்தா சயான் மஞ்சள் இது மூணும் இரண்டாம் நிலை நிறங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க சிவப்பையும் நீளத்தையும் சேர்க்கும்போது நமக்கு மெஜந்தா கிடைக்குது அப்போ சிவப்பும் நீளமும் வந்து ஒரு முதன்மை நிறங்கள் இது ரெண்டும் இதை ஒரு விகிதத்தில் சேர்க்கும் போது நமக்கு மெஜந்தா வந்து கிடைக்குது இதே நீளத்தையும் பச்சையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு சயான் வந்து கிடைக்குது பச்சையும் சிவப்பையும் சேர்க்கும் போது நமக்கு மஞ்சள் வந்து கிடைக்குது இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தெளிவாக தெ பார்த்து வச்சுக்கோங்க முதன்மை நிறம் சிவப்பு பச்சை நீளம் ஃபஸ்ட்டு சிவப்பையும் நீளத்தையும் கலந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது மெஜந்தா கிடைக்குது அடுத்தது நீளத்தையும் பச்சையும் கலந்தாங்கன்னா சயான் கிடைக்குது அடுத்து பச்சையும் சிவப்பையும் கலந்தாங்கன்னா நமக்கு மஞ்சள் கிடைக்குது ஓகேங்களா புரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது இப்போ நமக்கு அந்த சிவப்பு பச்சை நீளம் இது மூணுத்தையும் சமமாக கலக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதான் வெள்ளை நிறம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிவப்பு ப்ளஸ் நீளம் ப்ளஸ் பச்சைகள்கிட்ட வெள்ளை நிறம் கிடைக்குது இதே நம்ம இந்த சிவப்பையும் நீளத்தையும் நம்ம கலக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா மெஜந்தா வந்து கிடைச்சிது அதுக்கப்புறம் நீளத்தையும் பச்சையும் கலக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது சயான் கிடைச்சிது அதுக்கப்புறம் பச்சையும் சிவப்பையும் சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கிடைச்சது இல்லையா அது இரண்டாம் நிலை நிறம் அப்போ முதன்மை நிறத்தோட முதன்மை நிறத்து நிறங்களை சமமான விகிதத்தில் சேர்க்கும்போது நமக்கு வெள்ளை நிறம் கிடைக்கிது இதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு ஓகேங்களா இதோட வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இந்த நிறங்களின் தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நேரம் எடுத்துக்கோங்க சிவப்பு நீளம் சிவப்பு நீளம் கலக்கும் போது நமக்கு மெஜந்தான் கிடைக்குது அடுத்த நிலம் என்னது அதோட முடிவுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ நீளம் அடுத்து நம்ம எடுத்துக்காது பச்சை கலக்கும் போது மெஜம் இது வந்து கிடைக்குது அடுத்தது நம்ம பச்சை முடிதா அடுத்து நம்ம எடுக்கணும் ரெட் எடுக்கணும் அப்போ ரெட்டு கலக்கும் போது என்ன கிடைக்கிது மஞ்சள் கிடைக்குது ஓகேங்களா இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா அந்த மெய் பிம்பம் மாயபிம்பம் சமதலாடி பார்த்தோம் இல்லையா இப்போ சமதலாடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாய பிம்பம் அதை வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து மெய் பிம்பம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகுது பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்கள் தேங்க்யூ